ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. ஸோ டுவெல்த்து முடித்த பிறகு நிறைய பேர் பார்த்திங்கன்னா டி ஃபார்ம் பி ஃபார்ம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆசைப்பட்டு இருப்பீங்க. பட் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை, டொனேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையாக கொடுக்கணும். அதே போல் மார்க் அப்படிங்கிறதும் நிறையவே தேவைப்படும். இதுவே கவர்மெண்ட் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ப்ரைவேட்லேயும் ஒரு சில இடத்துல மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன். அதே போல் அவுட் சைடு எக்ஸ்போசரோட ஒரு காலேஜுங்கிறது இருக்குது, லோ ஃபீஸ் வித் உங்களோட மார்க் கன்சிடர் பண்ணாமல் உங்களுக்கு அட்மிஷன் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ வித்யஸ்ரீ காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெங்களூர், ஸோ அந்த ஒரு காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோலங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வர அந்த காலேஜ் பற்றி ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம ஃபீஸையே பார்த்துடலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா குறைவான ஃபீஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ ஃபீஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது டி ஃபார்முக்கு 2 இயர்ஸ்க்கு சேர்த்தே 1,20,000 மட்டும்தான். இதுவே நீங்கள் பி ஃபார்மாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு டோட்டலாகவே 3,25,000 மட்டும்தான். இந்த ஒரு ஃபீஸ் மட்டுமே இல்லாமல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அந்த காலேஜ் மூலிமாவே நிறைய தந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹை மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு விஷயங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம், ஏன்னா அந்த ஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக இன்னமும் நீங்கள் குறைவான ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அதே போல் இந்த ஃபீஸை நீங்கள் ஃபுல்லாக ஒரே டைமில் பே பண்ணணும் அப்படி மாதிரி கிடையாது. இயர்லி பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மாக வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து கட்டிக்கலாம். ஸோ அதனால் ஃபீஸ் போர்டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு காலேஜ் அப்படின்னா நாம் அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு காலேஜ் எல்லா அப்ரூவலுமே வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து அப்ரூவலுங்கிறது வாங்கியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் யூஹெச் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஆர்ஓசி, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவ்டு காலேஜஸ் தான். ஸோ அப்ரூவல் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஒரு ஃபார்மசி காலேஜ் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா அப்ரூவலும் வாங்கி வச்சுருக்க ஒரு நல்ல காலேஜ் தான் வித்யஸ்ரீ காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா அந்த காலேஜில் நம்ம வீடு படிக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வரதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. லேப் ஃபெசிலிட்டிஸில் ஆரம்பித்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூரில் போய் படிக்க போகிறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பற்றி பார்க்கும்போது நார்த் இண்டியன் ஆர் சவுத் இண்டியன் எந்த ஃபுட்டு வேணாலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது நம்மளோட சாய்ஸ் பேஸ் இல்லை. ஓகேவா? ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல் கிளாஸ் ரூம், லைப்ரரி ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி மாதிரி நாம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த காலேஜ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படி மாதிரி இருக்கும். நம்ம வேறு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக எதுக்காக, வேலைக்கு போகிறதுக்காக. ஸோ டி ஃபார்ம் பி ஃபார்மை பொறுத்தவரையும் நிறைய காலேஜில் எப்பவுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. பட் இந்த வித்யஸ்ரீ காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி நிறைய பேர் சேர்ந்தால் உங்களுக்கு சிலபஸ்ங்கிறது எடுக்க போகிறாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கிடையாது. அதே போல் உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது 100% கண்டிப்பாக கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு எப்படி பிளேஸ்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே போல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில் பேஸ்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம பின்னாடி ஜாபில் போயிட்டு என்ன செய்ய போகிறோமோ அதை காலேஜில் படிக்கும் போதே கற்றுக்கிறோம். இந்த ஒரு காரணத்தினால நம்ம ஈஸியாக வந்து நமக்கு வேலை கிடைக்கிறதும் இருக்கும். பிளேஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக்கல் டைமில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதனால் வந்து அங்கே என்ன வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க கண் கூட வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதனால் அவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படிங்கிறது இன்னமும் அதிகமாகவே கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படி மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. பீரியாடிக்கல் டைமில் டெஃபினெட்லி இந்த ஒரு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸை தவறாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா படிப்பு மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி இது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டிங்கிறது இந்த ஒரு காலேஜில் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படி மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காலேஜை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா காலேஜோட அட்ரஸ், வெப்சைட் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பருங்கிறது இருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? ஸோ பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த காலேஜை பற்றி அவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் மேக் ஒன் கால். ஓகேவா? அதுக்கு அந்த நம்பருக்கு ஒரு டைம் கால் மட்டும் பண்ணி பாருங்கள். காலேஜ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் குறைவான ஃபீஸ்லேயே குறைவான மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு சீட்டுங்கிறது பி ஃபார்ம் டி ஃபார்முக்கு கிடைக்க போது நம்ம தமிழ்நாட்டில் லேக்ஸ் கணக்கில் டொனேஷன் மட்டுமே கொடுக்கணும். பட் இங்கே ஃபீஸே கம்மியாக தான் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபீஸுங்கிறது பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய
விஷயங்கள் இருக்குது. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நான் இப்போ சொன்ன டீட்டெயில் எல்லாமே இப்போ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பி ஃபார்ம் டி ஃபார்ம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க பட் ஆன மார்க் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோங்கிறது ஷேருங்கிறது பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணிக்குவாங்க, அப்போ தான் நான் போகிறேன் இந்த மாதிரி வீடியோ. ஏன்னா நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.